Hi friends, welcome to Sana's Lifestyle. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோனா ஒரு டிராவல் vlog தான். நாங்க இந்த வாரம் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அதாவது ஒரே நாள்ல மூணு அம்மனை வந்து நாங்க தரிசிச்சிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பவே வந்து 10 மணி ஆயிடுச்சு. அதாவது எங்க ஊர்ல இருந்து இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது தொப்பூர் கணவாயின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஜாஸ்தி இங்கே வந்து விபத்துகள் நடக்கிற ஏரியா இது. அதனால் இந்த இடத்துல எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரணும் வண்டிங்க. எங்கள் ஊர்லேருந்து தொப்பூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்காக நாங்கள் கிளம்பணும். இதுதான் பாருங்கள் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயில். இது எங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாசம் மாசம் அம்மாவாசைக்கு கம்பல்சரி வந்துடுவோம். இப்போ கொரோனா பிரச்சனைனால வராமல் இருந்தோம். இப்போ நாங்களே வந்து 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை பழம் வாங்கி நாமளே நம்ம தலையை சுற்றிட்டு வேல் இருக்கும் அதில் நம்ம வச்சிடலாம். அப்புறம் தீபம் எல்லாம் விற்கிறாங்க, நம்ம கொடி வரத்தாண்ட ஏற்றிக்கிடலாம். சிவானி ஏற்றிட்டுருக்குறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோயிலோட முன்னாடி நம்ம கோபுரத்தை தாண்டி வந்தால் இதுதான் வந்து கோயிலோட வாசல் வந்து. இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன், அப்புறம் 20 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் 100 ரூபா டிக்கெட், அந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷனும் இருக்குது. இந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மனோட ஊஞ்சல், அப்புறம் வந்து கொடிமரம் எல்லாமே வந்து இந்த சைடு இருக்குது. இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷன்றால சைடு வேயில் போனோம். அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. மூலஸ்தானுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கு, அப்புறம் அதை தாண்டி விநாயகர் கோயில், அப்புறம் இதுவும் கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாகர் இருக்கு. இங்கேயுமே செவ்வாய்க்கிழமைன்றனால பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் தர்ஷன் முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பிரகாரத்துக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா வீரபத்ரரும் இருக்கு. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னாரி போகணும். அதனால மேட்டூர் வழியாக தான் நாங்கள் பன்னாரி போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மேட்டூரில் அதாவது அலுமினியம் ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது காவேரி ஆற்றுப்பாலம், அதாவது மேட்டூர் டேம் தண்ணி வந்து போகிறது. இப்போ நியூவாக கட்டின பாலம் இது. அதாவது அந்த 16 கண் பாலம் வழியாக இப்போ வந்து எதுவுமே வண்டிங்கள்லாம் விடுறதில்லை. பாருங்கள் ரெண்டு சைடும் தண்ணி ரொம்ப நிறைய போயிட்டு இருந்துச்சு, தண்ணி நிறையாவே இருந்துச்சு. இதுதான் பாருங்கள் அனல் மின் நிலையம் லெஃப்ட் சைடில் தெரிகிறது. நாங்கள் இப்படி பைபாஸ்லேயே வந்துட்டோம், ஊருக்குள்ளே போகலை. நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தியூர் வழியாக தான் வந்து சக்தி, அப்புறம் பன்னாரி. இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் தண்ணியை போகிற வழின்றனால ரெண்டு சைடுமே நல்லா வந்து பச்சையாக இருந்துச்சு. லெஃப்ட் சைட்லாம் நல்லா இந்த பாசனம், நல்லா தண்ணி பாசனம் இருக்கனால எங்கேயுமே இதாக இல்லை, நல்ல விவசாயம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரைட் சைடில் மலைங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இடமே பார்க்க. கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயில் இல்லாமல் மைல்டாக தான் இருந்துச்சு.
பாருங்க, நாங்க போற வரைக்குமே ரெண்டு சைடும் நல்லா பச்சை பசேல்னு மரங்க இந்த மாதிரி தான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் சைடு, அங்கே தான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் புளிய மரம் இருக்கும். அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு கோயில் இருந்து சரி அங்கே சாப்பிடலான்ட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் சாப்பாடு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொண்டு போகல, இது வந்து நாங்கள் சக்தியில் வந்து ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டோம். அங்கே ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 100 ரூபா நினைக்கிறேன் சாப்பாடு. ஆனால் ஒரு பார்சல் சாப்பாடு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாதம் இருக்குது, 3 பேர் சாப்பிட்லாம். நாங்கள் ஆனால் 2 தான் வாங்கினோம், 3 பார்சல் வாங்கினோம். ஆனால் நாங்கள் 2 தான் பிரித்தோம், ஒன்று அப்படியே கொடுத்துட்டோம். வேறவங்களுக்கு ஏன்னா நிறைய இருந்துச்சு, அதே எங்களால் சாப்பிட முடியல. பாலாவும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க சப்பாத்தியும் பரோட்டாவும் வாங்கிட்டாங்க அவங்க மீல்ஸ் வேணான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுதான் வந்து பண்ணாரி போகிற வழி, அதாவது பண்ணாரியம்மன் கோயில் பக்கம் நம்ம வந்துட்டோம். அந்த ரோடு பாருங்கள், இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம பார்க்கிங் எங்கன்னு பார்த்திங்கன்னா கோயில் தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோயில். பார்க்கிங் பாருங்கள், இங்கே தான் நம்ம பார்க் பண்ணிட்டு போகணும். இப்போ வந்து கோவிட் இதனால முன்னெல்லாம் நடுவுலையும் விடுவாங்க, இப்போ சுற்றி வந்து அந்த பேரிகார்டு வச்சுட்டு சில இது மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அக்னி குண்டம், அதாவது இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான் அக்னி குண்டம் இறங்குவாங்க. ரொம்பவே விசேஷமாக நடக்கும் இந்த திருவிழா, வந்து லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து குண்டம் இறங்குவாங்க. இப்போ இந்த 3 வருஷமாக ஆனால் வந்து இந்த திருவிழா வந்து நடக்கலை, ஏன்னா இந்த கோவிட் பிரச்சனையினால். இதுதான் மூலஸ்தானம் பக்கம். நான் இதுக்கு மேலே இந்த இடத்துல வீடியோ எடுக்கலை, அவ்வளோதான். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்பவே மழை, நல்ல மழை பெஞ்சிச்சு. இந்த மழைனால எங்களால் பார்க்கிங் கூட போக முடியாது, அதனால் நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டோம். மழை வந்து ரொம்ப மழை. அப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் மழை நின்றுடுச்சு. சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே நம்ம காருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் லேசாக தான் தூறிட்டு இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குண்டம் சைடே வந்து நமக்கு தீபம் ஏற்றலாம், அங்கே போய் அந்த மண் எடுத்து வெடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எதுக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. இது பாருங்கள் துலாபரம் தொட்டில், அதெல்லாம் இதுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய கோயில், ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் இந்த பண்ணாரி அம்மன். எனக்குமே ரொம்ப பிடிச்ச சாமி. அப்புறம் தீபம், அந்த உப்பு மிளகு போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காம்பவுண்டுக்கு வெளியில் வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த இடத்துல தான் போட சொல்கிறாங்க, உள்ளே எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் எல்லாருமே இங்கே தான் தீபம் ஏற்றிட்டு இந்த உப்பு மிளகெல்லாம் போட்டாங்க. மழை பெஞ்சனால ரொம்பவே கசகசன்னு இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மழை லேசாக தூறிட்டே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பாரியூர் அம்மனுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி கோபி வழியாக போகலான்ட்டு கோபி போய் தான் பாரியூர் போகணும். இதுதான் பாருங்கள் கோபி போகிற வழி. அந்த இடம்லாம் ஸ்பாட்ஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கே பார் பச்சை பசைல்னு நெல்ல வயல், உங்களுக்கு இந்த வீடியோஸில் நிறைய நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எங்கே பார் அடிக்கடி தண்ணி வாய்க்கால்கள் வரும், இந்த மாதிரி வாய்க்காங்க தண்ணி வாய்க்கால். அப்புறம் இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐயோ நாம் அந்த ஊரில் இருக்கக்கூடாதான்னு அப்படி ஃபீல் ஆச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடங்கள்லாம். பாருங்க ரோடுக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெல்லை வயல் தோட்டங்க தான்.
எங்களுக்கு கோபையிலேருந்து பாரியூர் அம்மனுக்கு கரெக்டாக வந்து எங்களுக்கு ரூட் தெரியல, அதனால் நாங்கள் ஒரு சந்து வழியில் வந்துட்டோம். அதனால் பாருங்கள் சிங்கிள் ரோடில் கொஞ்சம் சந்து சந்தாக சுற்றிட்டுருக்கோம். ஆனால் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, தோப்பு தோப்பாக சுற்றுறதுக்கு கரெக்டான ரூட் தெரியாதனால நாங்கள் அந்த சந்தில் வந்துட்டோம். பாருங்கள் அவ்வளோதான் கோயில் வந்துருச்சு. இதுதான் பாரியூர் அம்மன். நானும் இங்கே முன்னாடி மட்டும்தான் எடுத்தேன், உள்ளெலாம் எடுக்கலை. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் அவ்வளோதான் ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்கேயுமே பாருங்கள் நாங்கள் அதாவது மேட்டூர் வர வரைக்கும் அந்தியூர் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் இப்படி தான் இருக்கும், நல்லா தோட்டம் தண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அப்புறம் அங்கே ஒரு வாய்க்கால்னு நாங்கள் கொஞ்ச நேரம் காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். அப்புறம் அங்கே என்ன ஆச்சுன்னா நாங்கள் சாப்பிட நிறுத்தியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஏதோ மஞ்சள் வந்து கரைச்சி விட்டுருக்காங்க. அது வந்து மழை பெஞ்சனால காரில் வந்து நல்லா அடித்து சைடில் எல்லாம் மஞ்சளாக பிடிச்சிருச்சு. சரி அதை வந்து நம்ம இப்போயே கொஞ்சம் கழுவிடலாம், வாஷ் பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த கரை மாதிரி பிடிச்சிட்டா கஷ்டம்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணோம். நல்ல வேலை அது வந்து கரையாக பிடிக்கல, அது வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுமே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அந்த வாய்க்காலாண்டை நிறுத்தி கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். பாருங்கள் நைட் ஆகிடுச்சு. இதுதான் மேட்டூர், மேட்டூர் வந்துட்டோம். நாங்கள் மேட்டூர் வரும்போது பார்த்தீங்கன்னா 7:30 இருக்கும். இது அந்த மேட்டூர் மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிறது ஃபுல்லாக மேட்டூர். செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 3 அம்மனை தரிசிச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.